ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து மோல் கான்செப்டோட கான்செப்ட் பார்த்தோம், கான்செப்ட் செஷன். ஸோ கிளாஸ் பார்த்தாச்சா? பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு மோல் கான்செப்டோட பிவைக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன பிவைக்யூஸ்? ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, க்வெஸ்சன்லே பாருங்கள், லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. த மாலிகுலர் வெயிட் ஆஃப் O2 அண்ட் SO2, மாலிகுலர் அதாவது O2 SO2 ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 32 அண்ட் 64 சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. அட் 15 டிகிரி செல்சியஸ் அண்ட் 150 mmHg ப்ரெஷர், அதாவது 15 டிகிரின்றது டெம்பரேச்சரும் 150 mmHg வந்து ப்ரெஷர். 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின்ஸ் என் மாலிக்யூல்ஸ், அதாவது 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின்ஸ் எவ்வளோ? என் மாலிக்யூல்ஸ். 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின்ஸ் என் மாலிக்யூல்ஸ். த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் 2 லிட்டர்ஸ் ஆஃப் SO2 அண்ட் அ சேம் கண்டிஷன் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது மற்றெல்லாம் கொடுத்தது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தது வந்து ஜஸ்ட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான், இதனால் எந்த யூஸுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் என்னென்னா, இங்கே டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அகெயின் க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தான், சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் ப்ரெஷர் தான். அப்போ 2 லிட்டர்ஸ் என்னாகும்? அப்போ 1 லிட்டர் அப்படின்றது என் மாலிக்யூல்ஸ்னா 2 லிட்டர்ஸ் என்னாகும்? உங்களுக்கு தெரியும் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ்ல லாஸ்ட் லா இருக்கு, அவகேட்ரோஸ் லா, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல தானே பாத்தீங்க, அவகேட்ரோஸ் லா. அவகேட்ரோஸ் லா, அவகேட்ரோஸ் லால என்ன லா? அது ஈக்குவல் வால்யூம் is equal to equal number of molecules. Equal volume is equal to equal number of molecules, but not equal to number of atoms. இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அதாவது 1 லிட்டர்னா 1N மாலிகூல்ஸ். அப்போ 2 லிட்டர்ஸ்னா என்ன வரும்? அஃப்கோர்ஸ் 2N மாலிகூல்ஸ். ஓகே, 2N மாலிக்யூல்ஸ். ஆன்சர் என்ன அப்போ? ஆன்சர் இஸ் 2N. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர். ஸோ அவகேட்ரோஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணி ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணோம். எந்த இயரில் கொடுத்துருக்காங்க இந்த க்வெஸ்சன்? 1990. ஓகே, டன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் An organic compound contains 78%. நல்லா பார்த்துக்கோங்க, க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. An organic compound contains 78% by weight of carbon. கார்பன் 78% இருக்கு. ஓகே, இப்போ கார்பன் 78%. நெக்ஸ்ட் ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரோடன், இப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ? 100%. 100ல் 78% கார்பன் போச்சு. 100ல் 78 போனால் எவ்வளோ? 22 இருக்கு. அப்போ ஹைட்ரோஜன் ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ்? 22%. கிளியரா? 22%. இப்போ தெரிஞ்சிச்சு க்வெஸ்சன்ல. த ரைட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, த ரைட் ஆப்ஷன் ஃபார் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் திஸ் காம்பவுண்ட். எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன என்ன ரேஷியோல இருக்கும்? சிம்பிள் ரேஷியோ. ஆக்சுவல் ஃபார்முலா விட சிம்பிள் ரேஷியோல இருக்கும். ஓகேவா, எம்பிரிக்கல் ஃபார்முலா. கார்பனோட அட்டாமிக் வெயிட்டு, ஹைட்ரோஜனோட அட்டாமிக் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது ஒன்று தான், அதாவது கார்பன் ஹைட்ரோஜன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதோட பர்சன்டேஜ் என்ன? 78% அண்ட் 22%. ஆமாவா, கிளியரா? இதோட பர்சன்டேஜ் இது. நெக்ஸ்ட் வந்து அதோட பர்சன்டேஜ் இது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அட்டாமிக் மாஸ். இதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அட்டாமிக் மாஸ் என்ன? அட்டாமிக் மாஸ் என்ன? கார்பனோடது 12, ஹைட்ரோஜன் 1. ஆமாவா? இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணு. இருக்கிறது இந்த ரெண்டு தான், 78/12, 22/1. புரியுதா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணு, 78/12 அண்ட் 22/1. 22/1னா 22, 78/12னா 6.5 வரும் அப்ராக்ஸா. ஓகேவா, 6.5. இப்போ இது ரெண்டுத்துல எது ஸ்மால் ஒன்,
இது ஸ்மால் நம்பர், 6.5 அப்படின்றது ஸ்மால் நம்பர், தென் 22ல. அப்போ 6.5 by 6.5. நெக்ஸ்ட் இதில் 22 by 6.5 எது ஸ்மால் நம்பரோ அதோட சேர்த்து டிவைட் பண்ணு வந்த ஆன்சரை. புரியுதா? எது ஸ்மால் நம்பரோ அதோட சேர்த்து டிவைட் பண்ணு ஆன்சரை. இப்போ இதை டிவைட் பண்ணுனா இந்த பக்கம் என்ன வரும்? 1 அப்படின்றது வரும். இங்கே 3.3 அப்படின்றது வரும். ஓகே, 3.3. அப்புறம் ஹோல் நம்பராக வந்து இது 1, ஹோலாக இது 3.3 எடுத்துக்கும். அப்போ கார்பன் வந்து C1, ஹைட்ரோஜன் வந்து H3. ஸோ தேர்ஃபோர் CH3 இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஆன்சர் என்ன? CH3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், CH3. இப்படி தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணோம். எந்த இயரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2021ல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடாக இந்த க்வெஸ்சன்ன்றது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 2021ல் இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. அகைன் இதே மாதிரி க்வெஸ்சன் தான் பாருங்கள். எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்க. அடுத்து எப்போ கொடுத்துருக்காங்க? அதுக்கப்புறம் 2008ல் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, அதே தான், சேம். என் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெயின்ஸ் கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். இட் எலிமெண்டல் அனலிசிஸ் கார்பன் வந்து 38.71%, ஹைட்ரோஜன் வந்து 9.67%. த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் உட் பி. அப்போ ஆக்சிஜன் கொடுக்கல, ஆக்சிஜன் கொடுக்கலனா 100% டோட்டலாக இருக்குது. 38 + 9 எவ்வளோ ஆகுது? 38 + 9 ஆட் பண்ணோன்னா 48.38. இப்போ 100ல் 48.38 எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 48.38. ஸோ 48.38 எடுத்தோம்னா 51.62 அப்படின்றது வரும். ஓகே, கால்குலேட் பண்ணால் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 51.62 வரும். 100% நார்மலாக இருக்கும், அதுலேருந்து 48 எடுத்துட்டோம். அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஃபைனலாக எவ்வளோ வருது? 51.62 வருது. இப்போது என்ன பண்ணணும்? இப்போது கார்பனோட அட்டாமிக் வெயிட், கார்பனோட அட்டாமிக் வெயிட் என்ன? கார்பன் அட்டாமிக் வெயிட் இங்கே இருக்குது பாருங்கள், 12. ஆமாவா? ஹைட்ரோஜன் அட்டாமிக் வெயிட் 1, and then hydrogen atomic weight 1, oxygen 60. okay, இது atomic weight, இது கொடுத்த percentage. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும்? divide பண்ணணும். அதாவது 38.71 by 12, 9.67 by 1, 51.62 by 16. okay, ஸோ கேல்குலேஷன்ஸ் லேட்டாக வந்து நான் ஆல்ரெடி கேல்குலேஷன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை அப்ளை பண்ணேன். நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும்? ஜஸ்ட் இது டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் இது எவ்வளோ ஆகும்னா 3.23. நெக்ஸ்ட் வந்து இது 9.67, இதுவும் 3.23 அப்படின்றது வரும். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தில், இது மூணுத்தில் எது ஸ்மால் நம்பர்? 3.23. அப்போ என்ன பண்ணோம்? 3.23 divided by 3.23, 9.67 divided by 3.23, 3.23 divided by 3.23, 1 1 3 1s are 3 3s are, so approximately 3 போட்டுக்கிறோம். அப்படினா C1H3O1, அதாவது CH3O அப்படின்றது ஆன்சர், எம்பிரிக்கல் ஃபார்முலா CH3O. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாடலில் கான்செப்ட், இந்த க்வெஷ்சன்ன்றது நல்லா நிறைய க்வெஷ்சன்ஸ் இந்த ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2021ல் கொடுத்துருக்காங்க, 2021லையும் அண்ட் 2008ல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி க்வெஷ்சன் பாருங்கள், 1994ல் அகெயின் கொடுத்துருக்காங்க இந்த க்வெஷ்சன். ஓகேவா? 1994ல் கொடுத்துருக்காங்க. ஸோ லிசன் அகெயின், சேம் தான். கார்பன், ஹைட்ரோஜன், கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன். ஸோ கார்பன் வந்து 40%, ஆக்சிஜன் வந்து 53.34%, ஹைட்ரோஜன் எவ்வளோ? ஹைட்ரோஜன் இஸ் 6.60%, ரைட்? ஸோ ஹைட்ரோஜன் இவ்வளோ. ஸோ இப்போது இதில் இதோட அட்டாமிக் வெயிட், இது பர்சன்டேஜ், இதோட அட்டாமிக் வெயிட் என்ன? அட்டாமிக் வெயிட் கார்பன் 12, ஆக்சிஜன் 16, ஹைட்ரோஜன் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணால் 40 by 12, 53 by 16, 6.60 by 3.4. ஓகே, 6.60 by 1. ஓகே, கிளியரா? இப்போ இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 3.33. இது வந்து 6.60, இது வந்து 3.33.
வெயிட் அ மினிட், கரெக்ட் தானே க்வெஷனில்? அதாவது கார்பன் 40%, ஆக்சிஜன் 53%, ஹைட்ரோஜன் 6.62% டிவைடட் பை ஆக்சிஜன் 1. ஆமாம் தானே? கரெக்ட், கரெக்ட் ரைட். ஸோ கரெக்ட் தானே, 6.63. அப்போது சேம் தான், இங்கே 6.60 வரும். 53.16, இங்கே 16 வருதா? 53.16 எவ்வளோ வரும்? 16 into 3 எவ்வளோ? 16 is 18, 3 1 is 3 4 48 வரும். அப்போது 16 into 4 எவ்வளோ? 16 4 6 4 24 4 1 is 4 5 6 64 வருது. அப்போது 16 3 வரும். அப்போது ஹோல் நம்பராக இங்கே 3 வரும், இங்கே 3 வரும். ஓகே, இங்கே எவ்வளோ வரும்? 6.6. அப்போது இதில் ஸ்மால் நம்பர் எது? இது 3.33 தான் வரும். இப்போ ஸ்மால் நம்பர் எது? 3.33 divided by 3.33. இங்கே 3.33 divided by 3.33 அகைன் 6.60 divided by 3.33. ஆமாவா? 1 1 2, 3 2s are 6 தானே? அப்ராக்சிமேட்டாக 2. ஸோ C1O1H2. ஸோ COH2. ஸோ அப்படி இல்லை, CH2O. ஓகேவா? கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர், CH2O. கிளியர்? ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் குவெஷன்ஸ், அதே சேம் பேட்டர்னில் நிறைய குவெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே குவெஷன் வரும் பாருங்கள். வெயிட், ஐல் டெல் யூ, ஐல் ஷோ இட்டு. அகைன் நீங்கள் பாருங்கள், அதே க்வெஷன் தான். இந்த க்வெஷன் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணோம். ஓகே, ஸோ ஆர்கே அதே க்வெஷன் தான். இங்கே பாருங்கள், 2002, 1999, 1998. அகைன் நீங்கள் இப்போ பண்ணது வந்து 1994, 2008, 2021. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடாக இந்த க்வெஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஷன் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆமாம் தானே? ரிப்பீட்டடாக ஒரு க்வெஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த க்வெஷன் கற்றுக்கலாம். இப்போவே நான் த்ரீ க்வெஷன்ஸ் இதே மாதிரி பேட்டர்னில் பண்ணிவிட்டேன், அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் என்னென்னா, ஓகே நெக்ஸ்ட் க்வெஷ்சன் என்னென்னா, அன் எலிமெண்ட் எக்ஸ் ஹேஸ் அ ஃபாலோயிங் ஐசோடோபிக் கம்போசிஷன், சர்டெயின் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. த வெயிட்டட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட் எக்ஸ் இஸ் க்ளோசஸ்ட் டு. அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஃபார்முலா தெரியல, R1A1 plus R2A2 divided by R1A1 plus R2 சொல்லலாம் இல்லாட்டி பை 100 சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், R1 என்னென்னா ரிலேட்டிவ் அபண்டன்ஸ், 290. R1ன்றது பர்சன்டேஜ், 90 into 200 plus 8 into 119 plus 2 into 202. ஆமாவா? அதாவது 90 பாருங்கள், 90 200 ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறோம். இங்கே 8 9 919, இங்கே 2 202. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது லிசன் கேர்ஃபுல்லி, 90 ஆமாவா? க்வெஷனில் இருக்க பாருங்கள், 90 plus 8 எவ்வளோ? 98. 98 plus 2 எவ்வளோ? 98 plus 2 100. அதுதான் இங்கே. இங்கே 2 terms கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே 3 terms கொடுத்துருக்காங்க. ஆமாவா? அப்போ என்ன வரும்? +R3A3 divided by +R3 இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ 90 plus 8 plus 2 தென் எவ்வளோ கேல்குலேட் பண்ணா? இது வந்து டிவைடட் பை 100 வருதா? சேம் வேல்யூ, டிவைடட் பை 100. ஃபைனலாக கேல்குலேட் பண்ணால் 19 199.96 units வருமா? ஸோ ஹோல் நம்பரை டோட்டலாக 200 U அப்படின்றத, யூனிஃபைட் மாஸ். ஓகே, 200 U. ஸோ
ஆன்சர் என்ன? 200 U. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ரிலேட்டிவ் அபண்டன்ஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இப்படி தான் கால்குலேட் பண்ணும். ரிலேட்டிவ் அபண்டன்ஸ்னா என்ன? பர்சன்டேஜில் என்ன இருக்கோ அது ரிலேட்டிவ் அபண்டன்ஸ். ஓகேவா? கிளியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, லிசன், போரான் ஹேஸ் 2 isotopes. போரானுக்கு 2 isotopes இருக்கு. ஒன்று B10 19%, B11 81%. கால்குலேட் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நமக்கு நார்மலாக தெரியும், R1A1 + R2A2 / R1 + R2. இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு எடுத்துக்கணும். தட் இஸ் என்ன? R1 19 × A1 10 + R2 81 × 11 / 19 + 81 = 19 + 81 = 100. So divided by 100, 1081 கால்குலேட் பண்ணா ஃபைனலாக 10.81 அப்படின்றது ஆன்சர். 10.81 எங்கே இருக்குங்க? ஆப்ஷனில். ஆப்ஷன் ஏ இஸ் த 10.8 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணணும். கிளியர். இன்னொன்று, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சப்போஸ் த எலிமெண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கம்பைன் டு ஃபார்ம் 2 compounds. ரெண்டு காம்பவுண்ட்ஸ். அந்த காம்பவுண்ட்ஸ் என்ன? ஒன்று எக்ஸ் ஒய் 2, இன்னொன்று எக்ஸ் 3 ஒய் 2. வென் 0.1 mole கொடுத்துருக்காங்க, அதாவது N = 0.1 இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒய் அண்ட் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் எவ்வளோ? 10 grams கொடுத்துருக்காங்க. பட் X3Y2க்கு என்னன்னா மோல் வந்து 0.05 க்வெஸ்சனில் இருக்குது. ஆஃப் மோல் ஆஃப் X3Y2 வெயிஸ் எவ்வளோ? 9 grams அப்படின்றது கொடுத்துருக்காங்க. த அட்டாமிக் வெயிட்ஸ், இவ்வளோ நேரம் ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட் பார்த்தோம். இப்போது டைரெக்டாக இந்த மாதிரி க்வெஷன்ஸ் கொடுத்து அட்டாமிக் வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அட்டாமிக் வெயிட் கேட்குறாங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, அட்டாமிக் வெயிட் கேட்குறாங்க கரெக்டாக. இப்போ என்னன்னா அட்டாமிக் வெயிட் கேட்குறாங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து XY2 நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஆமாவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னேன்? மாஸ் பை மாலிக்யூலர் வெயிட். ஆமாவா? சொன்னா இல்லையா? மாஸ் பை மாலிக்யூலர். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க XY2க்கு? 10 grams. பை மாலிக்யூலர் வெயிட். மாலிக்யூலர் வெயிட் நீ எப்படின்னா, ஆல்ரெடி இங்கே XY2 கொடுத்துருக்காங்க. அந்த XY2-ஐ AX + 2AY இந்த மாதிரி கொடுக்கணும். இங்கே வந்து 3AX + 2AY இந்த மாதிரி. ஓகேவா? மாலிக்யூலர் வெயிட் எவ்வளோ? AX + 2AY இஸ் ஈக்குவல் டு மோல் எவ்வளோ? N, அதாவது இந்த N அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியலன்னா இங்கே எழுதுறேன் பாருங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க க்வெஷனில்? 0.1. அதாவது நம்ம இப்போ இது மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தீஸ் ஓன்லி. ஓகே, ஸோ இது மட்டும் XY2 அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இவ்வளோ வரைக்கும் பக்காவா புரிஞ்சிச்சா? 0.1 = 10 / AX + 2AY. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு புரிஞ்சால் அது சிம்பிளாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். அதே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ப்ராக்டிஸ் நல்லா பண்ணீங்க, நல்லா தெரியும் ட்ரிக்ஸ்லாம். அதே உங்களுக்கு ட்ரிக்ஸ்னா, ட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் கேல்குலேஷன்ஸ்ன்றது, கேல்குலேஷன்ஸில் நீங்கள் ட்ரிக்ஸ் கற்றுக்கணும். அதாவது சிம்பிளாக எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது, அது உங்களுக்கு கேல்குலேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண 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 வந்துடும். நோ ப்ராப்ளம். ஓகே, 0.1 = 10. இங்கே வரைக்கும் கிளியர், ரைட்? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அதாவது AX + 2AY = 100. 100 எப்படி வந்துச்சு? இது இந்த பக்கம் போனால் 10 / 0.1 வருது. × 10 / 10. இங்கே 0 கேன்சல். ஸோ ஃபைனலி 100 அப்படின்றது வரும். ஆமாவா? இந்த ஏஎக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இந்த 0.1 இந்த பக்கம் வரும். அப்போது இது 100 அப்படின்றது வரும். ஃபைனலாக என்ன? ஃபைனலி AX + 2AY = 100. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் என்ன? X3Y2.
இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் வெயிட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 0.05 இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ 9 கிராம்ஸ் பை மாலிகுலர் வெயிட் 3ax plus 2ay molecular weight. Okay, clear. 3ax plus 2ay molecular weight. இப்போ இத வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. 3ax plus 2ay is equal to 9 by 0.05 into 100 divided by 100. So 900 by 5. Cancel பண்ணா 180. That is 3ax plus 2ay is equal to 180. So, இப்போ ரெண்டு values இருக்கு நமக்கிட்ட. இந்த values வெச்சி நம்ம ax, ay அப்படின்றது calculate பண்ணா கண்டுபிடிச்சிட்டா போதும். அவ்வளோதான். ax1, ay1. Okay? Start பண்ணலாமா? Calculate பண்ணலாமா? Okay. So, first என்ன இருக்கு? ax plus 2ay is equal to 100. அம்மாவா, next one என்ன இருக்கு equation? 3ax plus 2ay is equal to 180. Okay, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ax. அம்மாவா, ax கண்டு, ax and ay கண்டுபிடிக்கணும். சிம்பிளா இருக்கிறதுக்கு இந்த 2ay இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அதாவது 2ay is equals to 100 minus ax. இந்த 2ay இதுல சப்ஸ்டியூட் பண்ணு. அதாவது 3ax plus 2ay எவ்வளவு? 100 minus ax is equal to 180. புரியுதா? 100 minus ax. 3ax minus ax எவ்வளவு? 2ax plus 100 is equal to 180. 2ax is equals to 180 minus 100. 180 minus 100. 2ax is equal to 80. ax is equal to 80 by 2. 2 is 4 is 0. So, ax is equals to evlo? 40. புரிஞ்சிச்சா? ax evlo? ax is equal to 40. இப்போ ax கண்டுபிடிச்சாச்சு. Then ay. ax கண்டுபிடிச்சாச்சு. ay. ay என்ன? ay கால்குலேட் பண்ண ஜஸ்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 2ay is equals to 100 minus ax. ax எவ்வளவு? 100 minus 40. So 2ay இது. Next 2ay is equals to 100 minus 40 எவ்வளவு? 60. So ay is equals to 60 by 2. 30. So, ay is equal to 30. So, final, ay எவ்வளோ வந்துச்சு? 30. So, 40 and 30. 40, 30 எங்க இருக்கு? Option A is the right answer. Clear? Simple, right? So, calculations எல்லாமே simple தான். புரிஞ்சிச்சா இந்த concept உங்களுக்கு? இந்த question ஓட concept. எப்படி calculate பண்ணும் அப்படின்றது? Okay? புரிஞ்சிச்சா? Next question. நெக்ஸ்ட் இந்த க்வெஷன். அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண கான்செப்ட் தான். அதாவது எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இதுவும் பண்ணிடலாம் இதுக்கு. ஓகே, பண்ணிடலாமா? ஓகே, அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் கார்பன், ஹைட்ரோஜன், நைட்ரோஜன். கேவ் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் ஆன் அனாலிசிஸ். கார்பன் வந்து 40%, ஹைட்ரோஜன் வந்து 13.33%, நைட்ரோஜன் வந்து 46.67%. ஆமாவா? இப்போ கார்பனோட வேல்யூ என்ன? அட்டாமிக் வெயிட் 12, ஹைட்ரோஜன் 1, நைட்ரோஜன் 14 அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அட்டாமிக் வெயிட் இது, இது பர்சன்டேஜ். கிளியரா? அட்டாமிக் வெயிட் தெரியுமா கால்குலேட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பீரியாடிக் டேபிளில் 30 எலிமெண்ட்ஸ் கற்றுக்கோங்க. இப்போது நைட்ரோஜன் எந்த பிளேஸில் இருக்குன்னா 7th பிளேஸ். இன்டூ 2 போட்டால் அட்டாமிக் வெயிட் வந்துடும். எது எந்த நம்பராக இருந்தாலுமே, இப்போ ஆக்சிஜன் 8th பிளேஸில் இருக்குது, இன்டூ 2 போட்டால் 16. ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் வெயிட்டை கால்குலேட் பண்ணலாம். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இப்படி தான் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணும். 40 by 12, 13.33 by 1, 46.67 by 14. 40 by 12 எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணால் 3.33. இங்கே 13.33, அண்ட் தென் இங்கே என்னென்னா 3.33 தான் இங்கே கூட.
ஓகே. இதில் இதில் ஸ்மால் நம்பர் எது? ஸோ 3.33 is equal to 13.33 by 3.33 and equal to 3.33 by 3.33. ஆமாவா? ஓகே. ஸோ இது கேன்சல் பண்ணு, 1 இது கேன்சல் பண்ணு, 4 வரும். 3 4s ஆர் 12 தானே? ஸோ 4 அப்ராக்ஸ் எடுத்து போதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 1. ஸோ C1H4N1. So, ஃபைனலாக ஆன்சர் என்னன்னா CH4N. ஸோ இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் CH4N. எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ண சிம்பிள், இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா கொடுத்தா கண்ணை மூடிக்கிட்டு கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் தப்பாச்சுன்னா வேஸ்ட் அப்புறம் பண்ணதெல்லாம். ஓகே, ஸோ நான் இப்போ வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று, எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறது. இன்னொன்று, அட்டாமிக் நம்பர்ஸ், அட்டாமிக் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட், அட்டாமிக் வெயிட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். இப்போது என்னென்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி, அதாவது குவெஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவெஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம் வெயிட்ஸ் 12 grams. ஒரு மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம், 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வெயிட்ஸ் 12 grams. The number of moles in it equal to, the number of moles, so number of atoms in it is equal to number of atoms. Number of atoms oda formula enna sonna nanu, n into na into atomicity. So idu number of atoms oda formula, n into na into atomicity. Inga எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ், என் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இன்ட்டு என்ஏ இன்ட்டு அட்டாமிசிட்டி, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் இட் இஸ் ஈக்குவல் டு, வெறும் இங்கே கார்பன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம 1 mole ஆஃப் கார்பன், வேறு எந்த ஆட்டம்ஸும் கூட சேர்க்கலை. ஸோ வாட், வெறும் கார்பனை பற்றி கொடுத்துருக்கிறதுனால அட்டாமிசிட்டின்றது ஒரே கார்பன் இருக்கிறதுனால 1. ஸோ NA, ஃபைனலா NAோட வேல்யூ என்ன? 6.022 × 10³. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இங்க பவர்ஸ் பாருங்க, 22 இங்க, 23 இங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, கிளியரா? டன். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். சிம்பிள் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதெல்லாம் கேட்டாங்கன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட், Which of the following has maximum number of atoms? இப்போ இவ்வளோனா number of atoms அண்ணும். இப்போ இந்த 4, அதாவது இந்த 4 values கொடுத்துட்டு, 4 options கொடுத்துட்டு, இதில் maximum number of atoms எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீ என்ன பண்ணணும்னா, 1 by 1 ஒவ்வொரு ஆப்ஷனாக நீ வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ரைட், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட ஃபார்முலா என்ன? N into NA into atomicity. ஆமாவா இல்லையா? N into NA into atomicity. ஸோ N into NA into atomicity-னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 1 gram ஆஃப் MG. ஆமாவா? N 1 gram அப்படின்னாங்க. மாஸ் என்னன்னா என்ன? மாஸ் பை மாலிகுலர் வெயிட். ஸோ மாஸ் எவ்வளோ இங்க? 1 gram. பை மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 24 கொடுத்துருக்காங்க. 1 gram 24 into NA. அட்டாமிசிட்டி எவ்வளோ? எத்தனை? ஒரே ஒரு எம்ஜி மட்டும்தான் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஒரே ஒரு அட்டாமிசிட்டி, கிளியரா? ஸோ ஃபைனலா NA/24 அப்படின்னு எழுதலாம், இல்லை சிம்பிளா 1/24 × NA. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பியில் என்ன கேட்டிருக்காங்க? 1 gram ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 gram ஆஃப் ஆக்சிஜன்னா அதே மாதிரி மாஸ் வந்து 1, ஆக்சிஜன் மாலிகுலர் வெயிட் 1 gram ஆஃப் ஆக்சிஜன். இங்கே 16 கொடுத்துருக்காங்க, இங்கே 16 கொடுத்துருக்காங்க, பட் இங்கே ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது? 2. அப்போ 16 × 2, இங்கே 1 மட்டும்தான் இருக்குது ஆட்டம், எம்ஜி மட்டும்தான் இருக்குது, அப்போ அதனால டைரெக்டாக 24 போட்டோம். இங்கே இன்ட்டு 2 கொடுத்துருக்காங்க, 2 ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி. அப்போது 16 × 2 அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதாவது 16 × 2 × NA. அட்டாமிசிட்டி எத்தனை? 2 ஆட்டம்ஸ் இருக்குது, O2 இருக்குது, O2 இருந்தால் 2 இருக்குது அட்டாமிசிட்டின்னு அர்த்தம். அப்போது என்னென்னா 1/36, 1/36. ஸோ அப்படின்னா வச்சுக்கோ, இல்லைனா இங்கே கேன்சல் பண்ணு, 2 இந்த 2 கேன்சல் பண்ணு, 1/16 NA. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் சி,
சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 gram ஆஃப் லித்தியம் எல்ஐ 7 atomic weight. So 1 gram, 1 by லித்தியம் எவ்வளோ 7 into NA, atomicity ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிறதுனால 1. So 1 by 7 NA. Next option D, last option பார்க்கலாம். 1 gram ஆஃப் ஏஜி, ஓகே 1 gram ஆஃப் ஏஜி சில்வர். ஸோ 1 by சில்வர் எவ்வளோ 108 into NA into அட்டாமிசிட்டி, அதுவும் 1 atom தான் இருக்கு. ஸோ 1 by 108 NA. ஸோ எனக்கு ஒன்று சொல்லுங்க, இதில் எது டிவைட் பண்ணா, இப்போ டிவைட் பண்ணல ஜஸ்ட், எது டிவைட் பண்ணா கம்மி நம்பர் வரும். இப்போ என்ஏ எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கு, ஆமாவா, எல்லாத்துக்குமே ஆன்சர் இதுதான். ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர் ரைட். ஸோ இதில் என்ஏ அப்படின்றது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கு. இந்த 4, நெக்ஸ்ட் 1 by 24, 1 by 16, 1 by 7, 108, இதில் எது டிவைட் பண்ணால் கம்மி நம்பர் வரும் சொல்லுங்க. எதுக்கு டிவைடட் பை ஹை நம்பர் இருக்கோ அது கம்மியாக இருக்கும் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எதுக்கு டிவைடட் பை லார்ஜ் நம்பர் இருக்கோ அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ புரியுதா, அதாவது இப்போ 1 இருக்கு எல்லாத்துக்குமே 1 காமன், டிவைடர் இந்த நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாம் தானே, இதில் எது ஹையஸ்ட் நம்பர், 108 அப்படின்றது ஹையஸ்ட் நம்பர். அப்போ இதுல கம்மி மாலிக்யூல்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க எது லோயஸ்ட் நம்பர், 7 அப்படின்றது லோயஸ்ட் நம்பர். அப்போ இதுல அதிகமான மாலிக்யூல்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது லெசர் தன் நம்பர், லோயர் தன் நம்பர், ஹையர் வில் பி த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், சாரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா, புரிஞ்சுச்சா? அப்போ ஆப்ஷன் எது கரெக்ட், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அதாவது இது எப்படின்னா என்ன மாதிரி வரும்னா, என் ஆஃப் லித்தியம் இஸ் கிரேட்டர் தென் என் ஆஃப் லித்தியம் இஸ் கிரேட்டர் தென் என் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கிரேட்டர் தென் என் ஆஃப் ஆக்சிஜன் என் ஆஃப் எம்ஜி இஸ் கிரேட்டர் தென் என் ஆஃப் ஏஜி. ஸோ இந்த ஃபார்மில் வரும், புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஸோ டிவைடட் பை, இதை ஆக்சுவலி டிவைட் பண்ணால் 0.0.0. அவ்வளோ ஸ்லோ லெஸ்ஸர் நம்பர் வரும், அதனால தான் நான் அப்படியே சொல்கிறேன், டிவைட் பண்ணாமல் அதிகமாக நம்பர் இருந்தால் லெஸ்ஸர் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், லோயர் த நம்பர் ஹையர் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஹையர் த நம்பர் லோயர் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், லோயர் த நம்பர் ஹையர் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். புரியுதா? ஓகே, நம்பர் அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்றது கம்மியாக இருக்கும், நம்பர் கம்மியாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இதை டிவைட் பண்ணோன்னா 0 points போகும், அது கன்ஃபியூஸ் ஆகும், இப்படியே பண்ணிடலாம். ஓகே கிளியரா, டன். நெக்ஸ்ட் குவெஸ்சன், ஓகே த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இங்கேயும் மறுபடியும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 0.1 mole ஆஃப் ட்ரை அட்டாமிக் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ மோல் கொடுத்துருக்காங்க, 1 mole, விச் இஸ் 0.1 mole கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் கேஸ், ட்ரை அட்டாமிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இல்லை இந்த க்வெஸ்சன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்முலா என்ன, N இன்டூ என்ஏ இன்டூ அட்டாமிசிட்டி, என் இன்டூ என்ஏ இன்டூ atomicity, right? So, N எவ்வளோ 0.1 கொடுத்துருக்காங்க. NA, atomicity, இங்கே அட்டாமிசிட்டினா எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, அதாவது இங்கே க்வெஷ்சனில் கொடுத்துருக்காங்க ட்ரை அட்டாமிக் கேஸ், ட்ரை மீன்ஸ் எவ்வளோ 3. ஸோ 3 அப்படின்றது ஆன்சர் ஃபைனலாக. 0.1 இன்டூ 6 point, NA இஸ் ஈக்குவல்ஸ் எவ்வளோ வேல்யூ, 6.03 இன்டூ 10 power 23 இன்டூ 3, இது வந்து NA வேல்யூ. ஓகே, ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் ஃபைனலாக 1.806 இன்டூ 10 power 23 ஆட்டம்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்றது ப்ரெசண்டாக இருக்குது. 1.806, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கிளியரா, டன், சிம்பிளாக தானே இருக்குது, ஆமாம் இல்லையா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். Number of atoms in 4.25 gram of NH3 is approximately. Number of atoms in 4.25 grams. அதாவது இப்போ பாருங்களா, இங்கே இவ்வளோ நேரம் மோல்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க, 4.25 grams அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும் ஸோ பாருங்கள், சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க, சேம் தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்
இப்போவே உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துட்டுருக்கணும், என் இன்டூ என்ஏ இன்டூ அட்டாமிசிட்டி. ஓகேவா, என் இன்டூ என்ஏ இன்டூ அட்டாமிசிட்டி, என் மாஸ் பை மாலிக்யூலர் வெயிட். ஆமாவா, அப்போது என் என்ஏ இன்டூ அட்டாமிசிட்டி. மாஸ் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில், 4.25. என்ஹெச் த்ரீயோட மாலிக்யூலர் வெயிட் கண்டுபிடிக்கணும், என்ஹெச் த்ரீ மாலிக்யூலர். Wait a minute. Yes, okay. NH3-ஓட மாலிகுலர் வெயிட் என்ன எவ்வளோ? என்னன்னா என்ன? என்னோட மாலிகுலர் வெயிட் என் 7, 7 2s are 14. 3H1, 3 plus 3 is equal to total 17. ஸோ 17 மாலிகுலர் வெயிட் பை 17 இன்ட்டு என்ஏ. என்ஏயோட வேல்யூல 0.023 × 10³ அட்டாமிசிட்டி 1 atom, 3 atoms. 1 plus 3 எவ்வளோ? 4 atoms டோட்டலாக. ஸோ 4 அப்படின்றது இங்கே ஆன்சர். ஸோ 4 அப்படின்றது இங்கே ஆன்சர். ஃபைனலாக இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 6 × 10³ அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கேல்குலேட்ன்றது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கேல்குலேட் பண்ணி ஆன்சரை பாருங்க. ஓகே ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், the number of oxygen atoms, number of oxygen atoms in 4.4 gram of. இப்போ இவ்வளோ நேரம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொன்னோம். பட் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணி ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா, அப்பையும் சேம் ஃபார்முலா தான். பட் நம்ம எதை கன்சிடர் பண்ணோம், இந்த மாலிக்யூல் CO2 மாலிக்யூல் இருக்குங்க. ஆமாவா, இந்த CO2 மாலிக்யூலில் நம்ம CO2-ல O2 மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா வெறும் இங்கே ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் தான் ஆட்டம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால வெறும் ஆக்சிஜன் மாலிக்யூல், ஆக்சிஜன் ஆட்டம் மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கார்பனை விட்டுடணும், கார்பனை எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. என் இன்டு என்ஏ இன்டு அட்டாமிசிட்டி. ஸோ என் மாஸ் பை மாலிக்யூலர் வெயிட், மாஸ் வந்து 4.4 grams பை மாலிக்யூலர் வெயிட் 16. ஸோ ஆக்சிஜன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ மாலிக்யூலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? O2 கொடுத்துருக்காங்க. 16 × 2 எவ்வளோ? 32. ஸோ பை 32 × அட்டாம் என்ஏ, என்ஏ எவ்வளோ? 6.032 × 10³ அட்டாமிசிட்டி வெறும் O2 மட்டும்தான் கன்சிடர் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ × 2. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் ஃபைனலாக தான் 0.275 × 6.023 × 10³ அகைன் இதை கேன்சல் பண்ண கேல்குலேட் பண்ணால் 1.2 × 10³ ஆட்டம்ஸ் ஆஃப் oxygen. Okay, so this is the right answer. So 1.2 × 10³. Clear? அதாவது எந்த ஆட்டம் பத்தி கேக்குறாங்களோ அந்த ஆட்டம் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். மத்த ஆட்டம்லாம் தேவையில்லை நமக்கு. கார்பன் எங்கேயும் யூஸ் பண்ணமா, எங்கேயாச்சும் யூஸ் பண்ணமா கார்பனை பத்தி கிடையாது. ஜஸ்ட் இந்த கொடுத்த வெயிட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கார்பன் ஆக்சிஜன் பற்றி கேட்டிருக்கிறதுனால ஆக்சிஜன் பேஸ்டாக தான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, கிளியரா, டன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவ்வளோ நேரம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பார்த்தோம். அதாவது இப்போ 3 concepts நமக்கு பக்கா ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கிறது. இந்த 3 concepts தான் என்னென்ன? ஃபர்ஸ்ட் என்ன? எம்பிரிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் வெயிட் அப்படின்லாம். அட்டாமிக் வெயிட், ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இதோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃபார்முலா என்ன? N × NA தான். அட்டாமிசிட்டி வராது, ஆட்டம்ஸில் இன்டூ அட்டாமிசிட்டி வரும், இங்கே அட்டாமிசிட்டி வராது. இப்போ இன் விச் கேஸ் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் எதில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 4 options கன்சிடர் பண்ணால் தான் நமக்கு ஃபைனலாக மேக்ஸிமம் அப்படின்றது வரும். 2018 இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ரைட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு? 0.00224 liters ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் அட் 1 atm அண்ட் 270 K. இங்கே பாருங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்கு, 1 atm அண்ட் 270
43K. It denotes that it is in STP formula, standard temperature and pressure formula. Appo, normal use pandra formula, inge use panna mattom. Standard temperatures ku divided by epame 22.4 varo, mala volume calculate panna. Volume of gas in liters. Okay, va? STP la irundha in the, into NA. Okay, va? STP இருந்தால் இப்படி கேல்குலேட் பண்ணணும். அதாவது வால்யூம் ஆஃப் கேஸ் எவ்வளோ 0.00224/22.4 NA. ஸோ ஃபைனலாக இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 0.0001 NA. ஓகேவா, இது ஆப்ஷன் ஏ. இப்போ ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஆப்ஷன் பி என்ன, 0.18 கிராம். ஓகே, 0.18 கிராம் ஆஃப் வாட்டர், 0.18 கிராம். இப்போ என்ஏ அப்படின்னாங்க, 18 கிராம் கொடுத்துருக்காங்க வெயிட். என்னன்னா என்ன ஆப்ஷன், ஃபார்முலா என்ன, என் இன்டூ என்ஏ தானே ஃபார்முலா, என் இன்டூ என்ஏ நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் மாஸ். அதாவது 0.8 பை வாட்டர், வாட்டர் H2O அப்படின்னா H2+16, இதுவும் மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, இதுவும் 18 தான், இன்டூ என்ஏ. ஸோ தட் இஸ் 0.01 இன்டூ என்ஏ. ஓகேவா, தேர்ட் ஆப்ஷன், 18 ml of water. 18 ml அப்படின்றோம், சிம்பிளாக 18 பை மாலிகுலர் வெயிட் எல்லோ 18 இன்டூ என்ஏ, அதாவது 1 NA. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்னன்னா 10 பவர் மைனஸ் த்ரீ மோல் ஆஃப் வாட்டர், மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என் இன்டூ என்ஏ தானே ஃபார்முலா, ஸோ மோல் கொடுத்துருக்காங்க இங்க 10 பவர் மைனஸ் 3 டைரெக்டாக போட்டுட்டு இன்டூ என்ஏ இவ்வளோதான். ஸோ சொல்லுங்கள், க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்க, வாட்டர்ன்றது மேக்ஸிமம் இதில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் 0 பாயிண்ட்ஸில் வந்தது, இதுவும் கேல்குலேட் பண்ணால் 0 பாயிண்ட்ஸில் வந்தது, இதுவும் 10 பவர் 3 இஸ் நத்திங் பட் 0 பாயிண்ட்ஸில் இருக்கும். அப்போ இங்கே மேக்ஸிமம் வாட்டர் எதில் இருக்குன்னா 1 NA, விச் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 18 ml ஆஃப் வாட்டர். ஓகேவா, கிளியரா, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவோம். தென் next question, okay, if Avogadro number, அதாவது if Avogadro number NA is changed from 6.022 × 10³ mole to 6.022 × 10²⁰, அதாவது பவர்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆயிருக்கு, 22, 23 10²⁰ சேஞ்ச் பண்ணும். இதனால எதுலையாச்சும் சேஞ்ச் வருமா அப்படின்றது தான் க்வெஸ்சன். 2015 கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், த டெஃபினிஷன் ஆஃப் மாஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் கிராம்ஸ். நோ, மாஸ் மேலே இது டெஃபினிஷன் ஏன் மாறப்போகுது, இங்கே நம்பர் மாறினா, பவர்ஸில் நம்பர் மாறினா டெஃபினிஷன் மாறிடுமா, கிடையாது, தட் இஸ் ராங். த மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன், இங்கேயும் 1 மோல் ஆஃப் கார்பனோட மாஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், த ரேஷியோ ஆஃப் கெமிக்கல் ஸ்பீஷீஸ் டு ஈச் அண்ட் இஸ் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன், கிடையாது. த ரேஷியோ ஆஃப் எலிமெண்ட்ஸ் டு ஈச் அதர் இன் ஏ காம்பவுண்ட், கிடையாது. பட் இங்கே அந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் பி. ஏன்னா எப்பமே மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன், 12 கார்பன், இது மேல டிபெண்ட் ஆயிருக்கிறதுனால அட்டாமிக் மாஸ், 1 மோல் ஆஃப் கார்பன் ஹாஸ் 12 கிராம்ஸ். அப்பமா, அதாவது 12 பை NA ஃபார்ம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது ஃபார்ம்லா, அட்டாமிக் மாஸோட ஃபார்ம்லா, நியூமெரிக்கல் ஃபார்ம்லா சொல்லியிருக்கல. ஸோ அதுல என்ஏ அப்படின்றது வரும். ஸோ அது சேஞ்ச் ஆகும், என்ஏ சேஞ்ச் ஆனா இந்த மாதிரி மாஸ் ஆஃப் கார்பன் மோலோட இது சேஞ்ச் ஆகும். ஓகேவா, கிளியரா. Next question என்னன்னா, the maximum number of molecules are present. அதே மாதிரி question, the same type of question, maximum number of molecules, right? So maximum number of molecules, number of molecules is equals to formula and number of atoms, number of molecules இப்பதிக்கு உங்களுக்கு வந்துட்டு கொண்டா நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், n into na. அதே atoms கேட்டாங்க, n into n into atomicity. ஆமாவா, ஆட்டம்ஸ் கேட்டாங்கன்னா என் இன்டூ என்ஏ இன்டூ அட்டாமிசிட்டி. ஓகே, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட். இப்போ ஆப்ஷன் ஏ, 15 liters ஆஃப் ஹைட்ரோஜன் அட் STP, 15 liters ஆஃப் ஹைட்ரோஜன். அப்போ வால்யூம் ஆஃப் கேஸ் பை ஹைட்ரோஜன்ல கேஸ் அட் STP பை 22.4 இன்டூ என்ஏ. அதாவது இங்கே சொல்லியிருக்கோம்ல,
இந்த மாதிரி எஸ்டிபியில் கொடுத்தா வால்யூம் ஆஃப் கேஸ் பை 22.4 அதே தான் இங்கே யூஸ் பண்ணும். ஓகே இன்டு என்ஏ. ஓகேவா? இது நெக்ஸ்ட் பி. இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4.033 × 10^23 வரும். ஓகே நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் பி, 5 liters ஆஃப் நைட்ரோஜன் கேஸ் அட் எஸ்டிபி F 5 liters by 22.4 × NA. இதை கேல்குலேட் பண்ணால் 1.34 × 10^23. ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன, 0.5 grams ஆஃப் ஹைட்ரோஜன் கேஸ், 0.5 grams அதாவது மாஸ் பை மொலிக்யூலர் வெயிட். ஹைட்ரோஜன் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹைட்ரோஜனோட மொலிக்யூலர் வெயிட் என்ன, 2 × NA. ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் 1.505 × 10^23. தென் ஆப்ஷன் டி என்ன, 10 grams ஆஃப் ஆக்சிஜன் கேஸ், மாஸ் 10 gram கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கேஸோட மொலிக்யூலர் வெயிட் 32 × NA. ஸோ ஃபைனலாக 1.882 × 10^23 வரும். ஓகேவா? என்ஏயோட என்ன, என்ஏயோட நம்பர் அப்படின்றது இங்கே போட்டோம் அப்படின்னா வேல்யூ என்ன, 6.023 × 10^23. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணனா இந்த ஆன்சர்ஸ் அப்படின்றது வரும். ஸோ சொல்லுங்க, இதில் எது மேக்ஸிமம், மேக்ஸிமமாக எது இருக்கு பார்த்தாலே தெரியுது, எது மேக்ஸிமம், 4 அப்படின்றது மேக்ஸிமம். இதெல்லாம் 1 points வருது, இது மட்டும் 4 வருது. ஸோ ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? டன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், How many grams of concentrated nitric acid solution should be used to prepare 250 ml of 2 moles? 2 m, moles illa idu, 2 m appadina it is nothing but molarity. Capital M appadindrathu, color matram, capital M appadindrathu molarity. Small m appdin kuduthaangna it is molality. Differences note panikonga. So 2MHNO3, the concentrated acid is HNO3, nitric acid, right? So concentrated acid is 70%. Question kuduthirukanga, how many grams of concentrated nitric acid solution kettirukanga. Question la enna, 2m அதாவது மொலாரிட்டி 2m கொடுத்துருக்காங்க, 250 ml ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஸ் டு ப்ரிப்பேர். எவ்வளோ சொல்யூஷன் யூஸ் பண்ணாங்க நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஷுட் பி யூஸ் டு ப்ரிப்பேர் 250 ml ஆஃப் HNO3. 250 ml, இந்த ml கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அந்த மொலாரிட்டியோட ஃபார்ம்லாம் போடுங்க. இங்கே எம் கொடுத்துருக்காங்க, ஸோ மொலாரிட்டி போடுங்க, மொலாரிட்டியோட ஃபார்முலா. 2m கொடுத்துருக்காங்களா, மொலாரிட்டி ஃபார்முலா என்ன, மோல் ஆஃப் சொல்யூட், மோல் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லீட்டர்ஸ். இது ஆக்சுவலி ஃபார்முலா. இப்போ மோல் நமக்கு தெரியுமா, மோல் தெரியாது. ஸோ பட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க, இங்கே 250 ml கொடுக்காங்க, பட் இது லீட்டர்ஸில் மாற்றணும், 250 by 1000. ஃபைனலாக 1/4, 20 ones are 25 ones are 25 4s are 1/4 liters வருது. ஸோ நமக்கு ஈக்குவல் டு 1/4 அப்படின்றது வால்யூம் தெரியும். இப்போ மோல் கண்டுபிடிக்கணும், மோல் என்ன, மாஸ் பை மாலிக்யூலர் வெயிட், அவ்வளோதானே, மாஸ் பை மாலிக்யூலர் வெயிட், மோல் இவ்வளோ தானே. ஸோ இப்போ மொலாரிட்டி நமக்கு வேல்யூ தெரியும், மொலாரிட்டியோட வேல்யூ தெரியும், மொலாரிட்டியோட வேல்யூ என்ன, இங்கே 2 ஈக்குவல் டு மோல் ஆஃப் சொல்யூட், மாஸ் மாஸ் கேட்டிருக்காங்க, மாஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும், ஹவு மெனி கிராம்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். மாலிக்யூலர் வெயிட் என்ன, அதாவது HNO3 ஓட மாலிக்யூலர் வெயிட், ஹெச் ஹைட்ரோஜன் 1, நைட்ரோஜன் 14, ஆக்சிஜன் 3 இருக்கு, 16 threes are final, 16 × 3 போடணும். ஓகே ஃபைனல் ஆன்சர் 63 grams அப்படின்றது வரும் ஹெச்என்ஓ. ஸோ மாலிக்யூலர் வெயிட் 63 by 1/4. ஓகே ஸோ இது அப்படியே வந்து சால்வ் பண்ணுங்கள், 1 m/63 × 4/1. ஆமாம்மா, 2 is equal to m/63 × 4/1. ஆமாம்மா, கிளியரா? ஸோ 4/1, 2 ones are 2 twos. கிளியர்? ஸோ 2m/63. புரியுதா? வெயிட். ஸோ இங்கே இருக்கு பக்காமா, m/63 × 4/1 கரெக்டா?
m into 4 by 63 equal to 2. இப்போ m நமக்கு தேவை. அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வா. m நமக்கு தேவை. அப்போ m in m is equals to 4 by 63 into 2. 2 1s are 2 2s are. Right? So 2 by 63. So final இது எவ்வளோ வரும்னா 31.5 grams அப்படின்றது வரும். 31.5 grams. ஜஸ்ட் மொலாரிட்டி, அதாவது மொலாரிட்டி எம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண ஹவு மெனி கிராம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணினா ஃபைனலாக வந்து 31.5 கிராம்ஸ் வருது. வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குவெஷன் இன்னொன்று கேட்டிருக்காங்க, ரைட்? என்ன கேட்டிருக்காங்க? இப்போது ஹவு மெனி கிராம்ஸ்னால் கண்டுபிடிச்சிட்டோம், 31.5 கிராம்ஸ். பட் இங்கே குவெஷனில் என்ன கேட்டிருக்காங்க, 100% கிடையாது, 70% கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் எவ்வளோ? 70%. ஸோ 100லேருந்து 70 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். ஸோ 100% ஆஃப் HNO3 இருக்குது. இதில் 70% தான் குவெஷனில் கேட்டிருக்காங்க HNO3. அப்போது மாஸ் எவ்வளோ அப்படின்னா 31.5 × 100/70. ஸோ ஃபைனலாக 45 கிராம்ஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகே, 45 கிராம்ஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா இந்த குவெஷனோட கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அது குவெஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி கிராம்ஸ், இங்கே தெரிஞ்சிச்சு மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன் ஷுட் பி யூஸ் டு ப்ரிப்பேர் 250 ml, அதாவது வால்யூம் கொடுத்துட்ருக்காங்க, அட் 2 m. 2 m, 2 மொலாரிட்டி HNO3, கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் இஸ் 70%. 2 m கேட்டிருக்காங்க. அப்போ மொலாரிட்டி, மொலாரிட்டி ஃபார்முலா போட்டு அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபைனலாக 31.5 கிராம்ஸ் வரும். அதுக்கப்புறம் இங்கே 100% கேட்டிருந்தா டைரெக்டாக நம்ம 31.5 கிராம்ஸ் போடலாம். பட் 70% கேட்டிருக்காங்க. ஸோ 100லேருந்து 70% நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இந்த மாதிரி. ஓகேவா? கிளியரா புரிஞ்சிச்சா? டன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் குவெஷன், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 6.02 × 10^20 மாலிக்யூல்ஸ் ஆஃப் யூரியா ஆர் ப்ரெசென்ட் இன் 100 ml ஆஃப் இட் சொல்யூஷன். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 6.02. அதாவது இப்போ என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன், ரைட்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை volume of solution. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இது? சேம் மொலாரிட்டி, அவ்வளோதான். இதுக்கு முன்னே பண்ணோம்ல, மொலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் ஆசிட் தானே கேட்டிருக்காங்க இங்கேயும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருந்தாலும் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மாலிக்யூல்ஸ் எவ்வளோ? 6.02 × 10^23 ஆஃப் யூரியா 100 ml கொடுத்துருக்காங்க. வால்யூம் லீட்டர்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்கனா, இன் லீட்டர்ஸ், ரைட்? ஸோ 100 ml கொடுத்துருக்காங்க. 100 ml 1000 மாற்றணும். 100 by 1000 × 10, which is 0.1 liter வரும். ஓகேவா? 0.1 liter அப்படின்றது வரும். இப்போ நமக்கு வால்யூம் தெரியும், மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். வால்யூம் அப்படியே வச்சுக்கோங்க, 0.1 liter. இப்போ மோல்ஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சோன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரி. மோல்ஸ் என்ன? மாஸ் பை, ஸோ மோல்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க, பட் மாலிக்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ மோல்ஸ்ன்றது n × NA யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, n × NA. ஸோ n × NA மாலிக்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? மாலிக்யூல்ஸ் எவ்வளோ? 02 × 10^20 / NA. புரியுதா? மோல்ஸ், அதாவது நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்? இங்கே பாருங்கண்ணா, லிசன், இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 100 ml, அதாவது லிட்டர்ஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். வால்யூம் தெரியும், 0.1 ml. அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் குவெஸ்டன்ல மாஸ் கொடுக்கல, மாலிக்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாலிக்யூல்ஸ் வச்சு மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஈக்குவல் டு, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஈக்குவல் டு n × NA. இதுல மோல்ஸ் இருக்கா? ஸோ இப்படி மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு n, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எவ்வளோ கொடுத்துருவாங்க குவெஸ்டனில்? 6.02 × 10^23 / NA, இன்டூ NA / NA வரும். இது மோல்ஸ்.
ஓகேவா? இதை கேல்குலேட் பண்ணிப்போம். 6.02 × 10⁻³, 20 by 6.02 × 10⁻³. ஸோ இது இது கேன்சல் பண்ணி ஃபைனலாக வந்து 0.999 × 10⁻³ மாறும். அது வந்து 0.99 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுத்துக்கலாம், 1 × 10⁻³ எடுத்துக்கலாம். ஓகே, 1 × 10⁻³. ஸோ மோல்ஸ், 1 × 10⁻³ மோல்ஸ் divided by 0.1 liter. Clear? 0.1 liter. இதுதான், இது கால்குலேட் பண்ணுங்க. ஐ திங்க் சி ரைட் ஆப்ஷன். ஒன் ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணி பாருங்க, சியா இல்லை பியான. ஓகே, நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் மோல்ஸ் மாலிக்யூல்ஸ் ரிக்வயர் டு ப்ரொடியூஸ் மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா த்ரூ ஹேபர்ஸ் ப்ராசஸ். இங்கே பாருங்க, த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் க்வெஷ்சன் நல்லா கேளுங்க. த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் மாலிக்யூல்ஸ் ரிக்வயர் டு ப்ரொடியூஸ் 20 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா த்ரூ ஹேபர்ஸ் ப்ராசஸ். என்ன க்வெஷ்சன் இது, என்ன மாதிரி க்வெஷ்சன், ஸ்டாய்க்கியோமெட்ரி. ஸோ இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன், ஃபஸ்ட்டு ஹேபர்ஸ் ப்ராசஸ்னால் என்ன, ஹேபர்ஸ் ப்ராசஸ் யாருக்குமே தெரியுமா, தெரியலனா இங்கே பாருங்க. ஹேபர்ஸ் ப்ராசஸ் நத்திங் பட் N2 + 3H2 = 2NH3. இந்த ஈக்குவேஷனை தான் ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹேபர்ஸ் ப்ராசஸ். த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன், இங்கே என்ன க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா. ஆமாவா, பட் ஹைட்ரோஜன் அம்மோனியா கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு, நமக்கு என்ன வேலை, நைட்ரோஜனை பற்றி தேவையில்லை. ஹைட்ரோஜன் கேட்டிருக்காங்க, அம்மோனியா, NH3 இஸ் நத்திங் பட் அம்மோனியா. ஸோ இது ரெண்டு தான் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே இட் இஸ் ஹைட்ரோஜன் ரைட் அண்ட் திஸ் இஸ் அம்மோனியா. ஸோ இது ரெண்டை கன்சிடர் பண்ணுறோன்னு வைங்க. இந்த ரெண்டு கன்சிடர் பண்ணால் இங்கே ஹைட்ரோஜனுக்கு வந்து 3 moles இருக்குது, அதே மாதிரி இங்கே அம்மோனியாவுக்கு 2 moles இருக்குது, இருக்கா இல்லையா? ஆமாவா, அப்போது இங்கே 1 mole ஆஃப் அம்மோனியா எவ்வளோ ஆகும், 1 mole ஆஃப் அம்மோனியா இஸ் நத்திங் பட் 3/2 moles ஆஃப் ஹைட்ரோஜன். ஓகே, பட் க்வெஷ்சனில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, இப்போ 1 moles ஆஃப் அம்மோனியா தெரியும் நமக்கு, க்வெஷ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, டு ப்ரொடியூஸ் 20 moles ஆஃப் அம்மோனியா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும், சிம்பிள், 3/2 × 20 கேன்சல் பண்ண 10 = 30 moles ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படின்றது தேவைப்படும். சிம்பிள் ரைட், 30 moles சிம்பிளாக கேல்குலேட் பண்ணும். ஹேபர்ஸ் ப்ராசஸ் என்ன, அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆன்சரை சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, கிளியரா, ஹேபர்ஸ் ப்ராசஸ் புரிஞ்சுதா, ஹேபர்ஸ் ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட் க்வெஷ்சன், நெக்ஸ்ட் க்வெஷ்சன் இது லாஸ்ட் க்வெஷ்சன் ஐ திங்க், எஸ் லாஸ்ட் க்வெஷ்சன். In a molar solution that contains 0.5 mole of solute, there is solvent evlone கேட்டிருக்காங்க. ஆமாவா, so molar solution, molar question லே கொடுத்திருக்காங்க, க்வெஷ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, மோலல் சொல்யூஷன். மோலல் இஸ் நத்திங் பட் மொலாரிட்டி, ஸ்மால் எம், மொலாலிட்டி, ஸ்மால் எம், மொலாலிட்டி. மொலாலிட்டியோட ஃபார்ம்லாம் என்ன, மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் விச் இஸ் இன் கேஜி, இன் கேஜி மாஸ் ஆஃப் சால்வெண்ட், இது ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ மொலாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எம் இருக்கு. இந்த க்வெஷ்சனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மொலாலிட்டி, 1 molal. ஆமாவா, ஸோ க்வெஷ்சனில் எவ்வளோ, 1 molal. அப்போது 1 = moles ஆஃப் சொல்யூட், 0.5 லாஸ்ட். ஓகே, நோ ப்ராப்ளம், 0.5 அப்படின்றது இங்கே மோல்ஸ் ரைட். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ, அதாவது சால்வெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போது மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும் ரைட், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் பட் இன் கேஜி, ஸோ இன்டூ 100 × 1000 போட்டுக்கோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இது 0 கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ ஃபைனலாக மாஸ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 500 grams ஆஃப் சால்வெண்ட். ஓகே, 500 grams ஆஃப் சால்வெண்ட். ஸோ ஆப்ஷன் என்ன, 500 grams, ஆப்ஷன் பி இஸ் அ
ரைட் ஆன்சர். ஜஸ்ட் மொலால் மோலல் அப்படின்னு கொடுத்துருந்தா மொலாலிட்டி ஃபார்முலா போட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துடும். மொலாரிட்டி கொடுத்துருந்தா அதோட ஃபார்முலா மொலாரிட்டி அதாவது கேபிட்டல் எம் இங்கே பாருங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் கம்ப்ளீட்டட். இப்போது கேபிட்டல் எம் கொடுத்தாங்க அப்படின்னா சேம் தான், மேலே மாஸ் தான் பட் கீழே வால்யூம் வரும். ஸ்மால் எம் மொலாலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா மேலே மாஸ் தான், கீழே வந்து மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்றது வரும், கீழே வெயிட் வந்தது வரும். ஓகேவா, கிளியரா, டன். ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லிட்டேன், நான் சொல்கிறது சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன நிறைய கான்செப்ட்ஸ்ன்றது இதில் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன, அகெயின் போய் பிவைக்யூஸ் பாருங்கள். அதாவது எல்லாம் பிவைக்யூஸ், நான் சொன்ன பிவைக்யூஸ் மட்டும் போதாது, இன்னும் நிறைய இருக்குது பிவைக்யூஸ். அந்த பிவைக்யூஸ் போய் இதில் ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பிவைக்யூஸ் examples NCERT problems. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஸோ நான் சொல்கிறது நீங்கள் பக்காவாக பண்ணிங்கன்னா, இப்போ இல்லை, இப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியாது, டிசம்பர் கழிச்சு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். எல்லாருக்கும் டிசம்பர் கழிச்சு இன்னும் முடியலையேன்ற இது பயம் வரும். பட் டிசம்பருக்குள்ள நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த எல்லா கான்செப்ட்ஸும் முடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த பயம் வராது எக்ஸாம் எழுத. ஓகேவா, அப்போ நம்ம டிசம்பர் இன்னும் 4 மந்த்ஸ் இருக்குது டிசம்பர் கழிச்சு, அப்போது எக்ஸாம்ஸ் 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 எழுதலாம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் 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 தான் பண்ணணும். ஓகே, கிளியரா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.